இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான ஆனியன் சமோசா செய்யறது எப்படி. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் இன்னைக்கு 2.5 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் அத ஒரு 1/2 hour நம்ம அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிரலாம். அடுத்து நம்ம சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள், உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர் 1/2 teaspoon, மல்லித்தூள் 1/2 teaspoon. இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு சாஃப்டா இந்த டெக்ஸ்சர்ல வதங்கினா போதும். நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ஆறினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அவல் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவல் சேர்க்கறதுனால வெங்காயத்துல இருக்கிற அந்த வாட்டரி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து அவல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே இதை ரெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணிடலாம். பாருங்க, மாவு ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ நம்ம சமோசாக்கு தேவையான ஷீட் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸ் பால் உருட்டி எடுத்துட்டு இப்ப நம்ம இந்த மாவை நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களால எவ்வளவு அளவு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் சமோசா ஷீட்டுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தின்னா நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு சைட்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பெர்ஃபெக்ட் ஷேப்ல உங்களுக்கு ஷீட்ஸ் கிடைக்கும். இதை கட் பண்ணிட்டு நம்ம தோசை தவால ஒரு 2 seconds 2 seconds ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்ம சமோசாக்கு தேவையான ஷீட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடும். பாருங்க, எல்லா ஷீட்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம மைதா மாவுல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 tablespoons மைதா மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப எப்படி நம்ம ஷீட்ல ஸ்டஃபிங் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா நீங்க மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல நீங்க மடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் உள்ள வச்சிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நல்ல மைதா மாவு பேஸ்ட்டை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல பேஸ்ட் ஆகி வரும். இந்த மாதிரி மசாலாவும் உள்ள ஸ்டஃப் பண்ணி சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன சூடானதோ அதில் பொரிச்சு எடுத்துடலாம். சமோசாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாதான் கிறிஸ்பியான சமோசா கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஆனியன் சமோசா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.